உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையேறே கல்லாதவர். பரவாயில்லையே, எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்துருக்கோமே. என்னடா இது, லாங்குவேஜில் மட்டும் மார்க் கம்மி ஆயிடுச்சு. சரி ஓகே, ரிசல்ட் வந்துச்சு, அப்பா கிட்ட போய் காட்டும். அப்பா 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 சொல்லுப்பா. ரிசல்ட் வந்துச்சுப்பா. எவ்வளோப்பா மார்க்கு? 900 மார்க் எடுத்திருக்கேன்ப்பா. நல்ல மார்க் தான்ப்பா. மேலே என்ன படிக்க போகிறேன்? டாக்டர் படிக்கலான் இருக்கேன்ப்பா. எந்த காலேஜ்ப்பா? ஏஎம்சி மெடிக்கல் காலேஜ்ப்பா. அங்கே ஃபீஸ் அதிகமாச்சப்பா? இல்லைப்பா, எனக்கு அங்கே ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசைப்பா. பரவாயில்லப்பா, என் தலையை அடமானம் வச்சாச்சு படிக்க வைக்கிறேன்ப்பா. நான் படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைப்பா. நீ படித்து நம்மள மாதிரி ஏழை குடும்பத்துக்கெலாம் காப்பாற்றணும்ப்பா. அதான்ப்பா இந்த அப்பனுக்கு பெருமை, நம்ம ஊருக்கு நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்கும் பெருமைப்பா. நம்ம ஊருக்காக உங்களுக்காக நான் பண்ணுறேன்ப்பா. உங்கள் லட்சியத்தை நான் காப்பாற்றுறேன்ப்பா. இப்பா அந்த காலேஜுக்கு போகலாம். நான் உயிரை கொடுத்தாச்சு உங்களை படிக்க வைக்கிறேன்ப்பா. ஓகே ஓகே, ஐல் சி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், அட்மிஷன் சார். வெயிட் வெயிட், ஐல் கால் யூ லேட்டர். சொல்லுப்பா. சார், அட்மிஷன் சார். உள்ளே வர சொல்லு. வாங்க வாங்க, உள்ளே வாங்க 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 வாங்க, உட்காருங்க சார். சார், இவ்வளோ லோ மார்க்ஸ்க்கு உங்கள் பையனுக்கு இங்கே சீட் கிடைக்காது. பையன் நல்லா மார்க்கு செலுத்துறேன், நல்லா படிப்பான் சார். இந்த காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா சார்? நம்ம பையன் தான் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். உங்களுக்கே தெரியும்ல ஹரிஷ், நம்ம காலேஜில் எவ்வளோ ஃபீஸ்னு. 15 லேக்ஸ் கட்டுவாங்களா அவங்க? ப்ளீஸ் சார், பையனுக்கு நான் சீட்டு பண்ணுங்க. நோ சாரி சார், உங்கள் பையனுக்கு இங்கே சீட் கிடைக்காது. நீங்கள் வேற எங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஹரிஷ், ஐ ஹாவ் மீட்டிங். ஓகே, யூ சீ தி சார். என்ன பார்த்தீங்க? இல்லை சார், அவர் ஒத்துக்க மாட்டுறாரு. நான் பேசி பார்த்துட்டு அவர்கிட்ட, ஆனால் ஒத்துக்க மாட்டுறாரு. காசு ரெடி பண்ணுறாரு. வேற எதுவும் இல்லைங்க. இல்லை சார், உங்களால் காசு ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நான் பேசி பார்க்குறேன் அவர்கிட்ட. இப்போ என் பையனுக்காக நான் ரெடி பண்ணுறேன்ப்பா. பண்ணுறீங்களா சார்? நான் பேசி பார்க்குறேன் சார், நீங்கள் வாங்க சார். சரி, கவலைப்படாதையா, எப்படியாச்சும் இந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துறேன். என்னப்பா யோசிச்சுட்ருக்கீங்க? என்னப்பா காலேஜ் சேர்க்கிறத பற்றி யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லைப்பா. அப்படிப்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்லைப்பா. தம்பி, அப்படி இல்லைப்பா. நீ ஆசைப்பட்ட படிப்பை நான் படிக்க வைப்பேன்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார்,
எஸ் கம் இன் சார். ஏ தம்பி, உன்னை அன்னைக்கு அட்மிஷன் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சேனே, மறுபடியும் ஏன் வந்திருக்க? காசு ரெடி பண்ணிட்டேன் சார். காசு ரெடி பண்ணிட்டியா? சரி உக்கார் உக்கார். ஏன்பா அப்பா வரலையா? தம்பி என்ன ஆச்சு? அப்பா இறந்துட்டார் சார். அப்பா இறந்துட்டார். எப்பப்பா? காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய். வாழ்க்கையின் எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. எங்க இந்த பக்கம் ஆளே காணோம்? கொஞ்சம் வேலையா இருந்தேன். தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? சரி சொல்லு, என்ன விஷயம்? பையனை காலேஜ் சேர்க்க காசு ரெடி. காசா? என்கிட்ட போய் காசு கேட்கற பாத்தியாயா? உன்கிட்ட இல்லையா, இங்க ஏதோ ஆஸ்பத்திரி இருக்காமையா? உடல் இருப்பதுக்கு காசு வாங்குறது இரியா? ஏன் அவசரப்படுற? அதுக்காக உடல்ல காசு வேணும் இரியா? பாத்துக்கலாம். அப்படியா? சரி இரியா, ஒரு பையன் இருக்கு அவங்ககிட்ட கேக்குறேன். ஹலோ தம்பி, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம கிட்ட காசு கேட்டு. என்ன பண்றது? அப்படியா? சரியா சரியா, நீ போ, ராவுக்கு வந்துரு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்துக்கலாம். சரியா?
சாரிப்பா. ஏன் சார் சாரி கேக்குறீங்க? செத்து எங்க அப்பா தானே சார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார், என் உயிரை கொடுத்து படிக்க வைக்கிறேன், என் உயிரை கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு. ஆனால் இப்போ எங்கள் அப்பா அவர் உயிரை கொடுத்துட்டு இப்போ என்னை படிக்க வைக்கிறது. இந்த கல்வின்னு முறையில் எத்தனை அப்பாவாசை நீங்கள் சாவ அடிச்சிருக்கீங்க. எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா, நான் தான் கல்வியும் காசையும் ஒன்றாக்கிட்டேன். கல்வியும் காசும் ஒன்றும் இல்லைன்றது உங்கள் அப்பா மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. என்னை மன்னிச்சிருப்பா. உனக்கான அட்மிஷன் வேலைகள் நான் செய்ய ஆரம்பிச்சிடறேன். இதில் ஒரு சைன் மட்டும் போடுப்பா. இந்த இடத்துல சரி ஓகேப்பா, உங்கள் வீடு தேடி லெட்டர் வரும். ஏன்ப்பா படிப்பு என்ன அவ்வளோ முக்கியமாப்பா? தம்பி, நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க, பணம் இருந்தால் பிடுங்கிடுவானுங்க, படிப்பை மட்டும்தான் யாரும் ஆடியும் எடுத்துக்க முடியாது தம்பி. செத்த அப்புறம் கூட பணமோ புகழோ நம்ம பின்னாடி வரப்போகிறது இல்லை. நம்ம பேருக்கு பின்னாடி வரப்போகுது நம்ம படித்த பட்டம் மட்டும்தான். தன் அப்பாவின் கனவை நிறைவேற்ற இந்த பணம் வெறி பிடித்த உலகத்தில் தனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கு செல்கிறான். இந்த உலகில் கற்றவனும் கல்லாதவனும் பணத்தால் ஒன்றாகிறான். அதனால் சாதி, மதம், மொழி, இனம், பணம் வேறுபாடு இல்லாமல் கல்வியினை நிலைநாட்ட வேண்டும். நன்றி.